நான் ஸ்மூத்தாக இருக்குது பண்ணேன், ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரட் கிச்சன். நான் நல்லா இருக்கேன், நீங்களா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேரட் கிச்சனில் ஒரு சூப்பரான பன் மசாலா செய்ய போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கிட்ஸுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பன் மசாலா செஞ்சு கொடுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோம். ஒரு தாத்தா சேலம்ல வந்து ரோட் சைடில் வந்து விற்றுட்டுருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே நாங்களும் செய்யலாம்னு வந்து பிளான் பண்ணி இப்போ செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் எவ்வளோ செம்மையான பெய்யுது பார்த்தீங்களா. இந்த சூப்பரான ரெய்னி சீசனில் தான் நம்ம வந்து செம்மையான ஹாட்டான பன் மசாலா செஞ்சு சாப்பிட போகிறோம். ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம், அதனால தான் நாங்களே வந்து செஞ்சிட்ருக்கோம். என்னென்னா வந்து பச்சை பட்டாணி, காஞ்ச பச்சை பட்டாணி மட்டும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். அதனால அது பச்சை பட்டாணி இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் நாங்கள் வந்து காய்கறி வெட்டிகிட்ருக்கோம். எனக்கு கண்ணு வந்து வெங்காயம் வெட்டும் போது ரொம்ப கறிக்குது, கண்ணே தொடக்க முடியல. எப்படி தான் நம்ம அம்மாலாம் வந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. எனக்கும் ரொம்ப கண்ணு கறிக்குது. பன் வந்து நாங்கள் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். நீ எது பண்ற? இதுல வெட்ட வேண்டாம். இது ரூட்டா? முறைக்காதீங்க, நான் உங்களை பத்தி பெருமை பேசுறேன். ஆயில் ஊத்தி வச்சு அடுத்து நம்ம வந்து சோப்பு போட்டுக்கலாம். ஆயில் சூடாகும். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறதுனால நாங்க சட்டியோட விரும்பி பிடிச்சிருக்கோம். சாதா அடுப்புல செஞ்சீங்கன்னா பிடிச்சிடாங்க, கை சுட்டு கடை போட்டுடலாம். குள்ள அந்த கடை போட்டலாம். வடை கடைக்கு ரெடி ஆகிட்டேன், சிப்ஸுக்கு ரெடி ஆகிட்டேன். போன வர குக் பண்ணுறது உங்களுக்கு போர் அடிக்கா பிடிச்சிருக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது ரொம்ப. ஆனால் அதே டைமில் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. குக் பண்ணுறது எனக்கு ஜாலியாக இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் அடிக்கடி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னீங்க. அது எனக்கு படிக்க வேண்டியிருக்கு, ஃபோன் பார்க்க வேண்டியிருக்கு. ஏ கம்மி பண்ணு, புகையாக வருது. ஏ வச்சாச்சு. சேர்க்கலாம், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இதெல்லாம் அம்மா கூட்டி வைங்கம்மா. இரு நான் கூட்டுறேன். மேனுவல் தானே? மேனுவல் கூட்டுட்டு ப்ரெசட் கொடுக்கணும். ப்ரெசட் ப்ரெசட் அதுமே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சட்டியில் பண்ண மாட்டேங்கிறோம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டே இருங்க, இது பிடிச்சிடக்கூடாது. கேரட் சேர்த்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு.
இப்போ கலப்பு ஐட்டமாக இருக்கு. இன்னும் ஸ்பெஷல் ஐட்டமாக பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. முக்கியமான மெயின் பாஸ் பட்டாணி போடணுங்களா? பண்ண வெட்டிடுங்க. அப்போ வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி நீங்க வெட்டிக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ண வெட்ட போதும், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பண்ணு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஷார்ட்டாக நம்ம இப்போ பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டிஷ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேரட்டோடைய கலர், க்ரீன் பீஸோடைய கலர், பன்னுடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் வந்து 4 பன் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மசாலா செஞ்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ரியலான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கலர்ஃபுல்லான மட்டர் பன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எஃபோர்ட் ஆஃப் தி வர்க் நல்லா இருக்கு. லாட் ஆஃப் வர்க் தட் ஹஸ் கான் இன்சைட். அது ரியலி அப்ரிஷியேட்டிங். வெல் டன். நம்மளுடைய மட்டர் பன் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து பசியோடு இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. நீங்களே செஞ்சிடலாம், அம்மா அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். நாங்களே வந்து செஞ்சிட்டோம், அதோட அப்படியே செய்கிற மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் தான் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேலத்தில் இருக்க தாத்தாக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ரெசிபி செஞ்சாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் வந்து இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம். அடுத்து நீங்களும் இதை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாமலே நீங்கள் செஞ்சது தான், ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். மசாலாலாம் நல்லா வந்து இறங்கியிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வந்து கடையில் செய்கிற மாதிரியே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி பன் மசாலா வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸ் கிட்டே எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டுங்க. Thanks for watching. Bye.